நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். உங்க யாருக்கும் தெரியாத விஷயம் சொல்லணும். ஸ்கூல், காலேஜ், அப்புறம் ஆஃபீஸ்னு எல்லார மாதிரி நானும் ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆஃபீஸில் சடனாக அந்த இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும். ஆனால் அந்த ஆஃபீஸில் எனக்கு வெறும் வேலை மட்டும் கிடைக்கல, புது லைஃபும் கிடைச்சிது. ரெண்டுமே என்னை விட்டு போன பிறகு இந்த உலகத்தை விட்டு போறது தவிர எனக்கு வேற வழி தெரியல. அடா பாவி, தற்கொலை எதுக்குமே முடிவில்லை. ஆனா தற்கொலை பண்றதை தவிர வேற வழி இல்லை. சாரி, தேங்க்யூ, குட் பை. என்ன சார், சூசைட் பண்ண போற வாய்ஸ் நோட்ல அனுப்பிட்டு ஃபுல் கட் கட்டிட்டு இருக்கீங்க? ஓ, கடைசி ஆசையா சத்யா சார்? நாங்க எல்லாரும் ஆடியோ கிட்ட பதறி அடிச்சுட்டு ஓடி வரோம், நீ என்னடா சாப்பிட்டுட்டு இருக்க? டேய், இது உன் கேரக்டரே இல்லையடா. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டியே. சூசைட் பண்ற அளவுக்கு என்னடா ஆச்சு? வேலை போயிடுச்சு, அதனாலதான் சீனியர் சூசைட் ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டாப்ல. என்ன சீனியர், வேலை போயிடுச்சுன்னா லைஃபே போயிடுச்சா உனக்கு? அதான் இன்னும் ரெண்டு மாசத்துல ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம்ல, புது ஆபீஸ், புது லைஃப், அப்படித்தானே எல்லாமே பிளான் பண்ணோம்? அதுக்குள்ள உனக்கு என்னடா பிரச்சனை? லீனா, டேய், பொத்த வாய முறா லவடே காப்பால். கோயம்பாறுல ஒரு நாளைக்கு 60 பேருக்கு வேலை போகுது, எல்லாரும் செத்தா போறாங்க. அப்படி பார்த்தா வேலை போய் கல்யாணம் பண்ண காசு இல்லாம நான் தான் முதல்ல சாவணும். ஷாமா சீனியர், சும்மா இருங்க. நான் கூட தான் ஊர்ல என் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் மெட்ராஸ்க்கு போய் சாதிப்பேன், சொந்தமா ஒரு ஆடி கார் வாங்கி எல்லார் முன்னாடியும் பாம் பாம்னு ஹார்ன் அடிச்சிட்டு நிப்பேன்னா சவால் விட்டு வந்தேன். ஆனா ரியாலிட்டி, ரூமுக்கு ரெண்ட் கட்டல, வாங்கின கடனை திருப்பி தரல, வண்டிக்கு இஎம்ஐ கூட கட்டல, இவ்வளவு ஏன்? 18 கொடுத்து ஒரு தம்மு அது வாங்க துப்பு இல்ல. இப்படி லைஃபே டோட்டல் டேமேஜ் ஆகி 7 கொடுத்து டோட்டல் அடிச்சிட்டு இருக்கேன். இதான் ஏன் நிலைமை? இவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். காசு இல்லாம கடன் வாங்கிட்டு இந்த சென்னையில நாங்க இப்படி சர்வே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கே சூசைட் பண்ற தாட் வரல. உங்களுக்கு என்ன சீனியர்? அட போங்க சீனியர், உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், இப்படி கேவலமா பிஹேவ் பண்ணிட்டீங்களே. நீ ஏன்டா சிரிக்கிற? இந்தால பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. எல்லா ஆபீஸ்லயும் ஜூனியர் இன்ஸ்பயர் பண்ற மாதிரி ஒரு சீனியர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சீனியர் தான் இவரு. இப்படி ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்க வேண்டியவரே இப்படி ஒரு பேட் எக்ஸாம்பிளா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. சீனியர், நருட்டோல மாதரா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? வேக் அப் டு ரியாலிட்டி, நதிங் எவர் கோஸ் அஸ் பிளான் இன் தி சக்கஸ்ட் வேர்ல்ட். அப்படின்னா எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காதுன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க சீனியர். இவங்க எல்லாரும் சொல்றது கரெக்ட் ப்ரோ. கிணத்து தண்ணி நல்லா இல்லனா போர் தண்ணி வாங்கி குடிங்க, போர் தண்ணி நல்லா இல்லனா பம்பு தண்ணி வாங்கி குடிங்க, பம்பு தண்ணி நல்லா இல்லனா கேன் வாட்டர் வாங்கி குடிங்க ப்ரோ. இங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. ஏங்க, நான் சார் வீட்டுக்கு தண்ணி கேன் போடுறவங்க. நானும் உங்களை மாதிரிதான், அவர் வாய்ஸ் ஒரு கேட்டவன பதிலட்சம் ஓடி வந்தேன். நீ சாவ போறத தண்ணி கேன் போடுறவங்களுக்கு மேடம் மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்க. வெளில வச்சிருக்கோம் திட்டுவாரு. இப்படி ஒரு கடமை வரம் ப்ரோ.
கூப்பிட்டாலே வந்துருப்போமே. பொய் சொன்னாரா? இப்படி வர வச்சு ஏமாத்திட்டார்ல. ஏண்டா, என் லைஃப் மேட்ரு. ஹெல்ப் கேட்கலான்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன். யாராவது ஃபோன் எடுத்தீங்களாடா? அப்படியே ஃபோன் எடுத்தாலும் ஹலோன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் பேச வேண்டிய விஷயத்த ஃபோன் பேசிட்டு வச்சிடுறீங்க. பொய் சொல்லி எங்களை ஏமாத்தி வர வைக்கிற அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு லைஃப் போகிற மேட்ரு? ஆமாம், லைஃப் போகிற மேட்ரு தான் என்னோட லவ் மேட்டர். லவ்வா? நீயா? டே சத்யா, எங்களால நம்பவே முடியல. ஆமா, நான் தான் லவ் பண்ணேன். சீனியர் ஸ்கூல் லவ்வா, காலேஜ் லவ்வா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு ஆன்லைன் லவ்வா, இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஆஃப்லைன் லவ்வா? ஆஃபீஸ் லவ். ஆஃபீஸா? எந்த ஆஃபீஸ் ப்ரோ? நம்ம ஆஃபீஸ் தான். நம்ம ஆபீஸா? சீனியர், நீங்கெல்லாம் ஆன் டைம்ல பஞ்சு, ஒரு மணிக்கு லஞ்சு, பிரசன்டேஷன், ப்ரொமோஷன், ஆபீஸ்ல வேலையை தவிர வேற எதுவுமே பண்ணாத நீங்க எந்த கேப்ல கருமம் இந்த காதலை பண்ணீங்க? அதுவும் யார பண்ணீங்க? நம்ம ஆபீஸ்ல ஒரு பாதி பொண்ணுங்களை ஜோ ப்ரோ கூட்டிட்டு போயிட்டாரு. மிச்ச பாதி இவனே மெசேஜ் அமைச்சு உழப்பி விட்டான். அப்புறம் மிச்ச மீதி இருந்தவங்க இந்த பூர்ணா வேலையை விட தொடர்த்தியாச்சு. இதுக்கு நடுவுல நீங்க யார லவ் பண்ணீங்க? சீனியர், யாரத்தான் லவ் பண்ணீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் தான் எனக்கும் தெரியும். இதுக்கப்புறம் இவன் சொன்னாதான் எனக்கும் தெரியும். அம்மாஞ்சு மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன காரியம் பண்ணிருக்காங்க பாருறா. இதத்தான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஆம ஆத்த கெடுக்கும் ஊம ஊர கெடுக்கும்னு. சும்மா இருங்கடா. ஐயோ சத்யா, உங்க லவ் நல்லா தானே போச்சு, அப்புறம் என்ன? ரம்யாவுக்கு கல்யாணம். ஏய், யாரு? யாரும் கண்டுபிடி பாப்போம். முறுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுச்சா? இந்த ஊர்ல எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா அது நீ மட்டும் தான். ரம்யா, சென்னையில நிறைய விஷயம் நடந்திருக்கு போல, பிரியா என்கிட்ட சொன்னா. பாவண்டி அந்த சத்யா, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு அவன் பாட்டுக்கு இருந்தான். நீ தான் அவனை பிடிச்சிருக்குன்னு லவ் பண்ணியிருக்க. லவ் பண்ணதும் இல்லாம அவரை டீச்சர்னு வேற உங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்க. போய் சொன்னதும் இல்லாம அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வேற வச்சிருக்க. இப்படி லவ் பண்ண எல்லா ஹோப்பையும் கொடுத்துட்டு இங்க வந்து ஆப்பு வச்சிட்டல. உங்களை மாதிரி பொண்ணுங்களால் தாண்டி என்னை மாதிரி அழகாக இருக்க பொண்ணுங்களா சிங்கிளாக இருக்க வேண்டியிருக்கு. முறுக்கு, நான் சத்யாவை ஏமாத்தணும்னு என்றைக்குமே நினச்சது இல்லடி. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு பேசாத. நாங்கள் லவ் பண்ணுற விஷயத்த எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் ஊருக்கே வந்தேன். ஆனால் நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாங்க. ரம்யா, அப்பா உள்ளதா இருக்காரு, போய் பாருமா. நாங்க வரோம். நாங்க வரோம்.
இப்போ எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருந்த மனுஷன் எப்படி இருந்தா இவ்வளோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், மருந்தெல்லாம் நல்லபடியாக சாப்பிடுவோம். அப்பா என்னாச்சுப்பா? வேலை செய்கிற இடத்துல நெஞ்சை பிடிச்சிட்டு மயங்கி விழுந்துட்டாருமா, ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். அப்பாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கம்மா. அதான் ரம்யா வந்துட்டால, வாங்க போகலாம். உடம்பு பார்த்துக்கப்பா. ஆ சரிம்மா, உடம்பு பார்த்துக்குங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் வரேன் வரேன் போயிட்டு வரேன். உடம்பு பார்த்துக்கப்பா. ஆ சரியா அப்பா. அப்பா அவ்வளோதாம்மா, ஏன் டைம் முடிஞ்சு போச்சு அப்பா? என்ன நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ அவ்வளவுதான்டா. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்பா. சின்ன வயசுலேருந்தே அப்பா உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணேன்டாம்மா. எங்க உன் கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடுமோன்ட்டு கவலையா இருக்கு. உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேனா அது போதும்டாம்மா, நான் சந்தோஷமா கண்ணை மூடிடுவேன். அப்பா உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுப்பா, அழாதீங்கப்பா. அதானே நான் அழுகணும், நான் எதுக்கு அழுகணும்? உனக்கு தான் நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்துருக்கேனே, அப்புறம் நான் இது கழுவணும்? அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன், அப்புறம் இதுக்கு நான் எழுவணும்? நீ என்ன நான் பார்த்துருக்க மாப்பிள்ள வேணாம்னு சொல்ல போறியா, இல்ல வேற யாரையாவது பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறியா? நான் இதுக்கு அம்மா அழுவணும், நான் இது கழுவணும்? அம்மா அம்மா ரம்யா, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? ரம்யாக்கு கல்யாணம் அந்த பக்கமே வந்துராத, வந்தனா வெட்டி போட்டுருன்னு சொன்னாரா ப்ரோ? கண்டிப்பா வரணும், வரலன்னா கோச்சு பண்ணாரு. ப்ரோ ரம்யா அப்பா உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரா? அவர் ஏன் உங்களை கூப்பிட்டாரு? ரம்யாக்கு தானா லவர், அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் அவளோட யூபிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் டீச்சர். யூபிஎஸ்சியா? ஆமா ப்ரோ, ரம்யா கல்யாணத்துக்கு போக போறீங்களா? எப்படா போகாம இருக்க முடியும், இல்லாட்டி அவங்க அப்பா கோச்சு பாரு. டேய் நான் அப்பவே சொன்னேன், இந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது விட்டுருன்னு. கேட்டியா? அழகான பொண்ணு, அடக்கமான பொண்ணு, ஊர்லேருந்து வந்திருக்கு, கனவோடு இருக்கு, கல்யாணம் பண்ணுறேன்னு கிளம்புனேன். இப்போ பாரு என்ன ஆச்சுன்னு. நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசி கடைசியில் ஒன்று அழ வச்சுட்டா. இப்போவும் நீ தான் சத்தியம் அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவள் அங்கே ஜாலியாக ரீல்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பா. பிரச்சனை வந்துருச்சு. என்ன மருமகளே, வெளியிலே நின்னுட்டு இருக்க, அத்தை வருவன்னு காத்து கிடந்த போல இருக்கு. அதான் வந்துட்டேன்ல, நீ ஊருக்கு வந்துட்டேன்னு உங்க அப்பா போன் பண்ணி சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம என் பையனும் அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கானா? அதான் அவன் வாரான்னு சொல்லிட்டேனே, என் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க. புரிஞ்சு போச்சு, நம்ம கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தோம், திடீர்னு இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்களேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத, நீ நினைச்சதுக்கு மேலேயே அத்தை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கே. குடியா, சீ பைய குடியா, வாங்கிட்டு வந்த பொருளை உம்ம கையில வச்சிட்டு இருக்கதுக்கா?
மகாலட்சுமிட்ட குடுக்காம இந்த இதுல என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா நிறைய இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பயன்படுத்து சரியா? அப்புறம் என்ன, நான் உனக்கு மாமியார் இல்ல? அம்மா மாதிரி, அதே மாதிரி நீ எனக்கு மருமகள்ல இன்னொரு மக. நம்ம ரெண்டு பேரும் இப்படி கைய புடிச்சுக்கிட்டு தெருவுல இப்படி நடந்து போனோம்னு வச்சுக்கைய, பாக்குறவளும் அக்காளும் தங்கச்சி எப்படி கைய கோத்துட்டு போறாள்வன் பாருன்னு வயிறேறி வாழ்வேன். எது, நீங்க அக்கா? நான் தங்கச்சி, அவதான் அக்கா. இவ வாய்க்கு ஒரு பூட்டை வாங்கி மாட்டுமா? மாமியார் குடும்பம் கேள்விப்பட்டிருக்கேன், மாமியாரே கொடுமையா இருக்கு. மாப்பிள்ள எப்படி இருக்க போறாரோ தெரியல. சரி அத்தனை போயிட்டு வர, இப்பதான் நீ ஏன் ஊதிட்டு போறேன்னு தெரியுது. பாக்கறதுக்கு பால் டப்பா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு அசல் கோளர் வேலை பாத்துட்டா பாத்தியாவ? தக்காளி, அவ பாக்க இன்னசென்டா ஹோம்லியா இருந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஜோக் கொடுத்துட்டு போயிருக்கால. சீனியர், ஒரு லவ் சேரணும்னா ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க கதையில நீங்களும் ஸ்ட்ராங் இல்ல, அவளும் ஸ்ட்ராங் இல்ல, இன்ஃபேக்ட் உங்க லவ்வே ஸ்ட்ராங் இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன், இன்னும் கொஞ்சம் மாசத்துல புது ஆபீஸ் போயிடுவோம். அங்க ஊர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அடக்கமான அழகான ஒரு பொண்ணு வரும், அதுக்கு யாருக்குமே தெரியாம மேல அனுப்பி நீங்க திருப்பி லவ் பண்ணுங்க. அது ஒர்க் அவுட் ஆகி கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னா வாட்ஸ்அப் இன்விடேஷன் அனுப்புங்க, நாங்க எல்லாரும் வரோம். பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, புது லவ்க்கு டைட்டில் கார்டை போட்டுட்டு இந்த பழைய லவ்க்கு என் கார்டு போட்டு முடிச்சிருங்க. ஏய் வாய மூடுறீங்களா? இது வரைக்கும் சத்யா நம்ம கிட்ட ஹெல்ப்னு கேட்டதே இல்லை, இதான் முதல் தடவையா கேக்குறான். நாம தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். டே மாரி, நீ லவ் பண்ணிருக்கியா? நான் எல்லாரையும் லவ் பண்ணிருக்கேன், ஆனா என்ன யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க, இவன் அவளை லவ் பண்ணிருக்கான், அவ இவனை லவ் பண்ணிருக்கா. வேணுமா வேணாமான்னு இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்தாதான் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு முதல்ல அவ ஃபோன் எடுத்து பேசணும். அவ தான் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாளே, அப்புறம் எப்படி நாம பேசுறது? அதையும் மீறி பேசணும்னா நாம ஊருக்கு போய் தான் பேசணும். ஆமா, நம்ம அடுத்து அதை தான் பண்ண போறோம். What do you mean? நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம எல்லாரும் ரம்யா ஊருக்கு போறோம். ஏ மாரி, உசுருக்கே உத்தரவாதம் எல்லாம் போயிடும் போலேடா. அதான் அவ அப்பாவே சத்யாவை ரம்யா கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காருல்ல. நம்ம எல்லாரும் ரம்யா பக்க இப்ப அவ ஊருக்கு கிளம்புறோம். சத்யாவையும் ரம்யாவையும் சேர்த்து வைக்கிறோம். எல்லாம் ஓகேனா பொண்ணு அங்கிருந்து தூக்குறோம், அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதான் என்னோட பிளான், என்ன சொல்றீங்க? எது, பொண்ணை தூக்குறதா? ஏங்கா, அந்த ஊர் என்ன சிட்டின்னு நினைச்சியா? பக்கத்து வீட்டுல பாம்பு அடிச்சா கூட பாக்காம போறதுக்கு தெருக்கு தெரு அங்காளி பங்காளிக்கு தான் இருப்பாங்க. நாம மாட்டணும், கல்யாணம்லாம் நடக்காது, நமக்கு ஸ்ட்ரைட்டா கருமாறிதான், ரெஸ்ட் இன் பீசஸ் ஆயிருவோம். எனக்கு அதை பத்தி எல்லாம் பயம் இல்ல, நான் இதை என் ஃப்ரெண்டுக்காக பண்றேன், அவன் லவ்வுக்காக நான் பண்றேன். எதுக்கும் பயப்படாதவங்க மட்டும் என் கூட வாங்க, மற்றவங்க எல்லாம் கிளம்பி போங்க. அக்கா, பிரச்சனைன்னு வந்தா பின்னோக்கி போக கூடாதுன்னு என் தலைவன் நருட்டோ சொல்லியிருக்கான். இவன் ஒரு லூசு. இதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பின் வாங்க மாட்டேன், கூடவே இருப்பேன். ஆமா, நானும் கூட வரேன். ஒத்தா, அந்த ரம்யாவை நாக்கு புடிக்கிற மாதிரி நாலு வாரத்தை கேட்கணும், அதுக்காவது நான் வரேன். கரெக்டுக்கா, இது வரைக்கும் அப்ரைசல் ஹைக்கு ஆன்சைட்டுன்னு ஆஃபீஸ்க்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம ஒரு லவ்வஸை சேர்த்து வைக்க ஆஃபீஸ் ஆஃபீஸ் சண்டை போட போறோம். இது தானா சேர்ந்த கூட்டம் இல்லை, ஆஃபீஸால சேர்ந்த கூட்டம். இந்த பிப்ரவரி 14 எல்லாரும் வேற மாதிரி லவ் ஸ்டோரி பார்க்க போறீங்க. The plan is on. சொல்ல குட்டி, வாடி, வா 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 வா, வந்துட்ட 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 வந்துட்ட, இங்க தான் இங்க தான் இங்க தான் இங்க தான். டேய், மொத்த மூஞ்சி ஏண்டா அப்படி வச்சிருக்கே? அத ஊரு போறோம்ல. வந்துட்டான் 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 வந்துட்டான். டேய் மாரி, என்னடா பண்ற, வண்டி எங்கடா? வண்டி வந்துருச்சு 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 வந்துருச்சுனா எங்கடா வந்துருச்சு? சொன்ன உடனே வர்றதுக்கு அது என்ன சாதாரண வண்டியா? சரோஜா வண்டிடா. ஃபுல் ஏசி, சாஞ்சு படுக்க சாஃப்டான பெட்டு, அதுக்கு பக்கத்துல சின்ன ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜை திறந்தா சிலு சிலுன்னு உள்ள பியரு, பின்னாடி ஒரு கிச்சன், அந்த மாதிரி ஒரு காருடா. டேய், அப்படின்னா அது காரே இல்லடா, அட்வான்ஸ் கொடுத்து பால் காய்ச்சினா அது ஒரு வீடுடா. ஆஃப் கோர்ஸ் எஸ். போடா பாடு. சொல்லிட்டீங்களா? ஓகே. ஹேய், வண்டி வந்துருச்சுக்கா. வந்துருச்சா? Para mi mamita que me quita mi popó. Para mi mamita que me quita mi popó.
டேய், இந்த வண்டி கடா இவ்ளோ பில்ட் அப் கொடுத்த? ஏய், எது ஓட்ட வண்டி? லவ் மேட்ருன்னு ஆள் கேட்டு சொன்னான். அட்வான்ஸ் கூட வாங்காம சன்னியை கூப்பிட்டு வந்திருக்கேன். சன்னி லியோனா எங்க? ஏய், சன்னின்றது வண்டியோட பேர். வண்டியா? நான் ஏதோ கூடவே கூட்டி வண்டிக்கலாம் நினைச்சேன். கூட கூப்பிட்டு வந்தா இங்கே நான் வரப்போறேன். பிரதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? எதுக்கா? நீங்க என்னோட சில்வர் ஜூப்ளி கிளையண்ட். சில்வர் ஜூப்ளியா? ஆமா ப்ரோ, இது வரைக்கும் ஏரியால 24 பேரை திருட்டுத்தனமா தூக்கின்னு போய் திருவேற்காட்டுல கல்யாணம் பண்ணி திருவான்மூரில் ரிஜிஸ்டர் பண்ணி ஓஎம்ஆர்ல ஒரு மாசம் ஒதுக்குப்புறமா தங்க வச்சு. ஓதாக்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பி வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவேன். கரெக்டா சொன்னாக்கா. வாங்க, எல்லாம் சனியில ஏறலாம். போங்க போங்க போங்க. எங்க டிரைவர் காணோம்? சன்னியில ஏறிட்டீங்கல்ல, இனி எல்லாம் சக்சஸ் தான். போலாம் ரைட். இருக்காதா பின்ன ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன் ஊருக்கு வராரு கல்யாணமே வேணான்னு சொன்னவரு அண்ணி போட்டோவை அம்மா காமிச்சதுக்கு அப்புறம் வாயடைச்சு போய் ஒத்துக்கிட்டாரு அதனால இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துறோம் என்னடா அண்ணி போட்டோ காணோம் வேணா இல்ல நம்ம போட்டோ போடுறதுக்கே இடம் இல்ல இதுல அண்ணி போட்டோ எங்கன்னா போடுறது தப்பு பண்ணிட்டியடா தப்பு பண்ணிட்டியே அண்ணி இல்லாம அண்ணனே இல்லடா உடனே கடைக்கு போய் அண்ணன் கூட அண்ணிய வச்சு நூறுக்கு நூறு சைஸ்ல பேனர் அடிச்சு ஊர் வாசல்ல வைக்கிறோம். அண்ணன் அவ்வளவு பெரிய பேனரை வச்சோம்னா ஊருக்குள்ள எவனும் வர முடியாது போக முடியாதுன்னு அண்ணன் கல்யாணத்தை ஊர்ல வச்சுக்கிட்டு எதுக்கு போகணும் எதுக்கு வரணும் ஏய் அண்ணனை பிடிச்ச கோடி பேர் வெளியே இருக்கலாம்டா ஆனா அண்ணனை பிடிக்காதவங்க எல்லாரும் இந்த ஊர்ல தான்டா இருக்காங்க அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அடேங்கப்பா அஞ்சு பேர் எங்கடா ரெண்டு பேரும் காணும்? அப்ப இன்னொருத்தவன் அவனும் லீவ் போட்டானே? அப்ப இன்னொருத்தவன் அவனும் லீவ் போட்டானே? டேய், அதுக்கு ரெண்டு பேரும் லீவ் போட்டான்னு சொல்ல வேண்டியதான்டா. சரி, அவங்கள விடு. சீரும் சிறப்புமா
இந்த ஊரே அடேங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும். சத்தியம் பண்ணுங்கடா. சத்தியா? சத்தியண்ண, நம்மளை யாரும் பிரிக்க முடியாது அண்ணா. நம்மளா நினைச்சாலும் நம்மளை நம்ம பிரிக்க முடியாதுண்ண. ஏண்டா அண்ணா, ஒரு அவசரத்துல போஸ்டர் ஒட்டின கையோட அப்படியே சத்தியம் பண்ணிட்டேன்ன. கைய நல்லா ஒட்டிக்கிச்சுண்ணே. நினைக்கிறேன். நீ மிரட்டினா காட்டி கொடுப்பேன் நினைச்சியா? ஒரு பொழுது என் நண்பர்களை காட்டியே கொடுக்க மாட்டேன். கடத்த வரவே இல்ல சார். தெளிடா பாரி சாபாதா சார், பிளான் எல்லாம் போட்டாங்க. இந்த சத்தியா கல்யாணம் நடந்தா என்ன நடக்கலடா எனக்கு என்ன சார்? சார் தயவுசெய்து சாச்சி சொல்லிடுறேன் சார். சார் 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 கேட்டு கனவுலே இவ்வளவு சொல்லி இப்படி காட்டி கொடுக்கறானே, அப்ப நிஜத்துல மாட்டினா என்ன ஆகுறது? இவன் நமக்கு தேவையா? அதேதான். விடுங்கடா, யாராவது போய் ரம்யா வீடு எங்கன்னு கேட்டுட்டு. இந்த வண்டியிலே அறிவாளி நான் தான் போய் கேட்பேன். தேவையில்லாத இடத்துல காமெடி. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா. இங்க ரம்யா வீடு எங்க இருக்கு? ரம்யாவா? எந்த ரம்யா? ஹெச் ரம்யாவா, எம் ரம்யாவா, ஐ ரம்யாவா, ஆர் ரம்யாவா? இங்க நிறைய ரம்யா இருக்காங்க. அண்ணா இப்ப கல்யாணம் ஆக போதுல்ல, அந்த ரம்யா வீடு எங்க இருக்கு? ஓ ரம்யாவா? அப்படியே பின்னாடி வந்து வலது பக்கமா திரும்பினா அங்க ஒரு ஆலமரம் இருக்கும். அங்க ஆறு பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவனு கிட்ட போய் கேளுங்க. அவனுக்கு சொல்லலன்னா திரும்ப என்கிட்டே வாங்க, நான் சொல்றேன். அண்ணா நாங்க எதுக்குன்னா அங்க போய் திரும்பி வரணும்? நீங்களே சொல்லாம எங்கேயே? ஆமா, இப்பவே சொல்லலாம். நேரா போங்க, வலது பக்கமா போய் மறுபடியும் நேரா போனா அங்க ஒரு கோயில் வரும். சாமி, அங்கதான் நீங்க கேட்ட அந்த கல்யாண பொண்ணு ரம்யா வீடு. வாவ், சரியா? அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அந்த பீடி கொஞ்சம் இந்த. தேங்க்யூ. ச்சே, தம்மி இல்லாம மண்டை காஞ்சிருச்சு. என்ன சாமா வேணுமா? வாங்கி அஷ்ணகரல்ல சக்கதே டயர்ட் ஆகிட்டானப்பா. டேய், ஊர்ல இருக்கிற ஒருத்தனே இப்படி இருக்கானே லூஸ் மாதிரி, அப்ப மீதி இருக்கிறவனுங்க எல்லாம் எப்படி இருப்பானுங்க இந்த ஊர்ல? இதுல இந்த ஊர்ல அந்த பொண்ணை எப்படி தூக்குறது, இவருக்கு கரெக்ட் பண்ணி வைக்கிறது? ப்ரோ, வழி கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஊர் எவ்வளவு அழகா வேணா இருக்கலாம், ஆனா இன்னும் ரெண்டு நாள்ல கலவரத்துல தீ பிடிச்சி எரிய போகுது. அந்த தீயில தம்ம பத்த வைக்கிறோம், அதே போர்ஸ்ல போய் பொண்ணை தூக்குறோம், இவருக்கு கட்டி வைக்கிறோம். இப்ப முதல்ல வண்டி எடுக்கிறோம். ஹுகும் டைகர் கா ஹுகும். வீடுல ஏதாவது ஏத்தி கொடுத்துட்டானா? இது உண்மையாவே வேற மாதிரி லவ் ஸ்டோரிக்கா?